கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் காந்தி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அவைத் தலைவர் புருஷோத்தமர் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான வடிவேலு வரவேற்றார். மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு தலைமை, பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் நசீர், ஒன்றிய துணைச் செயலாளர் பாரதி ஜெயச்சந்திரன், முகமது அப்துல் ரஹ்மான், ஒன்றிய பொருளாளர் சங்கர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மேலும் அரசின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய நெம்மிலி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிளை செயலாளர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்தார். இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், மாவட்ட அவைத் தலைவர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் கண்ணையன், அசோகன், மாவட்ட பிரதிநிதிகள் பெருமாள், ஹரிகிருஷ்ணன், விநாயகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் ஒன்றிய துணைச் செயலாளர் பாண்டியன் நன்றி உரையாற்றினார். முன்னால் ஆட்சியில் என்ன நடந்தது, இந்த 3.5 வருஷத்தில் இந்த பகுதியில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுதான் தளபதி ஆட்சி. இது மட்டும் இல்லை, இங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு போது இதே போல் தான். அதுக்குதான் ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே சொன்ன வார்த்தைகள், இது திமுக ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சியினார், மக்கள் ஆட்சியினார். ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவன் சிந்திக்கணும்னா அதுதான் நீ எல்லாம் சிந்திக்கிறோம். எப்படி வந்து நான் மனநிலை எப்படி இருக்க வேண்டும், எப்படி தயார் நிலையில இருக்கிறோம், தயார் ஆனதுதான் அது முக்கியமான நோக்கமே. அவர் சொன்ன மாதிரி எந்த விருப்பு வெறுப்பு இல்லாம ஒற்றுமையாக இதை தேர்தலை நான் கொண்டிருக்கின்ற மாநில